அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இங்க முதல்ல பார்த்தோம்னா ஹரியானா எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ ஹரியானாவில் பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு எலெக்ஷன்ஸ் நடக்கும், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஹரியானால நமக்கு எவ்வளோ அசம்பிளி சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 90 இடங்கள் வந்து இருக்கு. இதே தான் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் 90 இடங்கள் தான் இருக்கு, ஓகேவா? ஸோ ஹரியானாலையும் சரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் சரி 90 இடங்கள். இதற்கான தேர்தல் அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல முடிஞ்சிருச்சு, ஹரியானால நடக்க போகுது, சரிங்களா? ஸோ எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேபி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க ஒரு சில மாநிலங்கள் கொடுத்துட்டு அதனுடைய சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கை என்ன, சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம பார்க்குறோம். ஏன்னா அடுத்தது பார்த்தோம்னா மகாராஷ்டிராவுக்கு வரப்போகுது. இந்த வருஷமே பார்த்தோம்னா ஆந்திரப்பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு 4 மாநிலங்களை மட்டும் எடுத்து கேள்விகள் கேட்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ மற்ற மாநிலங்களையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆந்திரப்பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம், ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இன்றைய செய்திகள்னு பார்க்குறப்ப எடிட்டோரியல் பேஜில் பெருசாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி, சரிங்களா? ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க, அதாவது ப்ரிசனில் வந்து பார்த்தோம்னா நமக்கு கேஸ்ட் டிஸ்கிரிமினேட்டிங் ப்ராக்டிசஸ், அதாவது இந்த ஜாதிய நடைமுறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது, உயர் ஜாதியினருக்கு வந்து நல்லா மரியாதையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப அடிமட்ட வேலைகளையும் வழங்கக்கூடிய நடைமுறைகள் இன்னமும் நம்மளுடைய சிறைச்சாலைகளில் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இந்த ப்ரிசன் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரிசனில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இந்த ப்ரிசன் மேனுவல் அப்படிங்கிறத 3 மந்த்ஸில் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு செய்தி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா போதும், சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே இந்த ஏடிஎம் ஹைஸ்ட்டை பற்றி, மேவாட் பிள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்த ஏடிஎம் ஹைஸ்ட் எப்படி நடந்துச்சு, நம்மளுடைய நாமக்கல் மாவட்ட போலீஸ் காவல்துறை வந்து அது எப்படி சேஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப சினிமேட்டிக்காகவும் இருந்துச்சு, சரிங்களா? ஒரு டைம் வேணால் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இதை படித்து பாருங்க. அடுத்ததாக நமக்கு ஒரு விருதை பற்றி, தமிழக அரசாங்கம் கொடுத்த ஒரு விருதை பற்றி கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம முதல்வர் வந்து கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கிறத பி சுசிலா அவர்களுக்கும் கவிஞர் மேத்தா அவர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் செய்தி. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கிறது சுசிலா அவர்களுக்கும் மேத்தா அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10 லட்ச ரூபா காசோலையும் அப்புறமா ஒரு ஒரு சான்றிதழும் வழங்கப்படும். அதை தான் நம்ம படங்களில் கொடுத்துருக்காங்க, சரியா? கடைசியாக பார்த்தோம்னா தமிழகம் சார்ந்து இன்னும் ஒரு செய்தி பார்த்தோம்னா நமக்கு இன்றைய தினம் அப்படிங்கிறது சிறப்பு மிக்க தினமாக இருக்குது. அக்டோபர் 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளலாருடைய பிறந்த நாள். அதை தமிழகத்தில் என்ன நம்ம கொண்டாடுறோம்னா தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? தனிப்பெருங்கருணை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தனிப்பெருங்கருணை தினமாக தமிழகத்தில் அனுசரிக்கப்படுது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா பெனோவேலன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம், பெனோவேலன்ஸ் டே, சரியா? ஸோ அக்டோபர் 5 வள்ளலார் பிறந்த நாள் நம்ம பெனோவேலன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்திகளில் இருந்த விஷயங்கள் இவ்வளவு தான், சரிங்களா? ரொம்ப பெரிய அளவில் செய்திகளும் எதுவும் இல்லை, அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தா போதும். நன்றி.